ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் எந்த பக்கம் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக பார்க்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குளோபல் மார்க்கெட்டை பார்த்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் தான் காமிக்குது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 73-78 பாயிண்ட் மைனஸ்லேருந்து ப்ளஸ் 10 பாயிண்ட் மைனஸ்லேருந்து மொத்தத்தில் மைனஸில் தான் காமிக்குது. அதாவது குளோபல் இண்டெக்ஸில் கிஃப்ட் நிஃப்டி இது கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேப் டவுன் ஆகலை அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம அந்த கேப் டவுனை ஃபில் ஏரியாவை ஃபில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது பாருங்கள், இப்போது நிஃப்டி பேங்க் ஃபஸ்ட் நிஃப்டிலேருந்து வந்துடலாம். இது ஒரு நிஃப்டியோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டி சார்ட்டை பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட், அதாவது நம்ம பேசிக் அது கீழே இருந்து பாட்டம் இருந்து ட்ரெண்டில் ட்ரா பண்ணி வச்சுங்களேன். அதாவது இந்த லைனை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து 21,900 21,800 ரெண்டு லெவலில் நம்ம வந்து ரெண்டு லெவலாக நம்ம டார்கெட்டை டிசைட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டு டைரெக்டாக கேப் டவுன் ஆகிடுச்சு வச்சுங்களேன், மார்க்கெட் வந்து சைட்வைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு ரேலி ட்ராப், ரேலி ட்ராப் இந்த மாதிரி வர சொல்லும். நமக்கு ஒரு கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து சைட்வைஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வரும். கேப் டவுன் ஆகிட்டு திரும்ப மேலே போக சொல்லும், உங்களுக்கு இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, இந்த பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணலாம். பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்தால் நாங்கள் இங்கேருந்து ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள். ஆனால் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அவேர்னஸ் ஆகுங்க. அந்த பக்கம் பையோ சேல எதையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு. ஓகே சரி, ரொம்பவும் கேப் டவுன் ஆகிடுச்சு, இந்த 21,800 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நீங்கள் எதிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ், மேபி ப்ரைஸு இந்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது மார்க்கெட்டோட கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷனை நீங்கள் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சின்னதாக ஸ்மால் குவான்டிட்டி ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து அப்படேஷனாக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து நிஃப்டி 50 பை சைடு வியூ. ஷார்ட் சைடு வியூ அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, ஏன்னா பாயிண்ட்டுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, பாயிண்ட் வைஸ் கேட்குறாங்க. தயவு செஞ்சு பாயிண்ட் வைஸில் வந்து யாராலையும் அவ்வளோ அக்யூரிஸ்லாம் இந்த எக்ஸாக்ட்லி இந்த லெவலில் இதுக்கு மேலே இதுக்கு கீழே அதெல்லாம் வந்து சும்மா ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓகே, ஏன்னா இந்த 22,000 அப்படின்ற ரவுண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்ட் நம்பர் வந்து சடனாக பிரேக் ஆகக்கூடாது. என்னுடைய வியூவில் பிரேக் ஆகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த டவுன் சைடு மூவை நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். ஆனால் கேப் டவுன் அல்லது கேப் அப் ஆகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். மேபி கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குதுங்க. இட்ஸ் ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சப்போர்ட் லைன் வந்து கீழே இருக்குது. 47,200-150 அந்த லெவல் வரலும் பேங்க் நிஃப்டி இருக்குது. அதுக்கு நம்ம சேம் அதேமாக தான், இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த லெவல் பார்க்கலாம். 47,200 லெவலில் பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா 47,100 லெவலும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 47,000 ரவுண்ட் நம்பரும் அங்கே சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே ஸோ நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேப் அப்பு இந்த இதில் என்ன மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா திரும்ப வந்து ப்ரைஸ் அகைன் லோ லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் தான் வெரி வெரி ஹை. ஓகே ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான், பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பாருங்கள். பிரேக் அவுட் ஆகுங்க, பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி ட்ராப் மாதிரி மேலே மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஓகே இதுவும் பேங்க் நிஃப்டி வியூ தான். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியும் சேம் அதே ஆஸ் யூஷுவல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரெலாம் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே ஏற முயற்சி பண்ணுறாங்க, லோ பிரேக் ஆகுது. மேலே ஏற முயற்சி பண்ணுறாங்க, லோ பிரேக் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,920-960 அந்த லெவல் வரும் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு உங்களுக்கு இதை ஷோ ஆஃப் காமிக்கிறதுல இது ஃபின் நிஃப்டி கூட. ஓகே ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,000 வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு காமிக்கும். அதாவது இந்த லெவல் பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும். இது வந்து 21,000 வந்து ஃபஸ்ட் லெவலாக காமிக்கும். மேபி இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அகைன் இதில் திரும்ப வந்து ரெவிஷன்ஸ் எடுக்க போதா இல்லையா நெக்ஸ்ட் ஃபர்தராக தான் பார்க்கணும் இந்த இடத்துல. ஆனால் மொத்தத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோட சார்ட் இது. ஓகே நிறைய பேர் என்ன சொல்லுங்கன்னா நீங்கள் டே சார்ட்டு ஒன்லி மந்த்லி சார்ட் பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரடேக்காக வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள்
ஒரு சார்ட்டை ரீட் பண்ண சொல்லும். இன்ட்ரடேக்கு எது வரையில மூவ் ஆகும் அப்படின்னு, ஏன்னா இப்போ டென் லைன் வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் டென் லைனாக வருது, அதாவது 21,000 கிட்ட ஒரு சப்போர்ட் லைனாக வருது. ஸோ அதனால் அந்த லைன் டச் பண்ணிட்டு போகும் அப்படின்னு என்னோடய ப்ரெடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.